வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, ஆதிசக்தி அருள்பீடத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னா, முக்கியமான மூலிகை இன்னைக்கு அனைவராலும் தேடப்பட்டு வர்ற சிவகரந்தை. பாருங்க, சிவனுடைய மூலிகை அது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய மூலிகை அது. இது வந்து நீங்கள் அபூர்வமாக தான், நிறைய இடங்களில் இல்லை. இப்போது இது வந்து சில இடங்களில் அழிஞ்சிட்டு வருது, ஒரு சில இடங்களில் இந்த மூலிகை வந்து இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான மூலிகை, நிறைய பெரிய பெரிய அற்புதமான வேலைகளை செய்யும். இது மருத்துவத்திலையும் பயன்படும், மாந்திரிகத்தில் மை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா பயன்படும். இது நசுக்கிட்டு நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வீக மனமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து அந்த மூலிகை எடுக்கிறதுக்காக இந்த இடத்த சொல்ல விரும்பலை நான். இது வந்து எடுத்துட்ருக்காங்க நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே, ஐயா சுவாமிகள் வந்திருக்காங்க, ஐயா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இந்த மூலிகை வந்து இன்றைக்கி எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 170 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்திருக்கிறோம். அதான் சிவகரந்த. ரொம்ப சின்னதாக பண்ண ஒன்றாது தலைஞ்சி இதாகி இந்த கிட்டத்தட்ட இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிவகரந்த. மிகப்பெரிய ஒரு சிவனார் சொத்துன்னு சொல்லக்கூடிய அபூர்வமான மூலிகை. இப்போது அந்த மூலிகை வந்து எடுக்க வந்த இடத்துல இதையும் பார்ப்போம். இப்போ இந்த மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சிவப்பாக தெரிகிறது எல்லாமே நீர்மேல் நெருப்பு. இது வந்து வாத வேலைகளில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும். ரெண்டாவது லக்ஷ்மி கடாசமாக இந்த மூலிகை வந்து லக்ஷ்மி கடாசமான ஒரு மூலிகை. இதுதான் வந்து நீர்மேல் நெருப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து காஞ்சதுக்கப்புறம் இந்த மூலிகை காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வஸ்திர காயம் பண்ணி தண்ணியில் போட்டோம்னா நெருப்பு உண்டாகும். நெருப்பு வந்து அப்படியே புகையும். காய வச்சு நம்ம பொடி பண்ணி நம்ம தண்ணியில் போடும்போது அப்படியே புகஞ்சு நெருப்பு வரும். அவ்வளவு தன்மை இந்த மூலிகைக்கு நீர்மேல் நெருப்புக்கு இருக்குது. இதுதான் நீர்மேல் நெருப்பு. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இந்த மூலிகை வந்து நீர்முள்ளி. இது எல்லாருமே அனைவரும் பார்த்துருப்பீங்க. சென்டர்ல அந்த ரிமோட் இருக்குல்ல, ரிமோட் எடுங்க, எடுத்துட்டு இது நீர்நிலைகள்ல இந்த நீர்முள்ளி விதை வந்து, இந்த நீர்முள்ளி செடியுடைய விதைகள் வந்து நிறைய மருத்துவத்தில் பயன்படும். இந்த விதைகள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரொம்ப மருத்துவ பயன்பாட்டுக்கு நிறையா பயன்படும். இது நீர்முள்ளி. இப்போ இது வந்து சிவகரந்த. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே மாதிரியே தான் இருக்கும், ஆனால் இது வந்து எல்லாமே கொட்டக்கரந்த. இந்த கொட்டக்கரந்தைகளை பார்த்துக்குங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சிவகரந்தையோட இலைகள் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். கொட்டக்கரந்தே இந்த பாருங்க, இது ஃபுல்லாக கொட்டக்கரந்த. இது சேம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனுடைய வாசனைத்தன்மை வேறு, இந்த சிவகரந்தையுடைய வாசனைத்தன்மை வேறு. கொட்டக்கரந்தை வந்து வசிய ஈடு மருந்துகளுக்கு கொட்டக்கரந்தையுடைய சார் எடுத்து நம்ம விட்டு அரைக்கிறதுக்கு பயன்படும். இது மிகப்பெரிய முக்கியமான வேலைகளுக்கு சிவகரந்தை பயன்படும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாகவே சிவகரந்தைகள் தான். இப்போ நம்ம வந்து இது ஒரு முக்கியமான வேலைக்காக இந்த சிவகரந்த சேகரிக்கிறதுக்காக வந்துருக்கிறோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.